ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும், கடக ராசியை சேர்ந்தவர்களாகட்டும், உங்களுக்கு இந்த ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தின் துவக்கமே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க தோங்குது. அப்புறம் எப்படி இது நல்லா இல்லாமல் போயிடும்? இது உங்களுக்கான கேம், நீங்கள் விளாடுறது, நீங்கள் ஜெயிக்கிறது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டம்ங்கிறது உருவாகியிருக்கு. இது எல்லாத்திற்கும் மேலே வரக்கூடிய குரு பயிற்சியாகட்டும் ராகு கேது பயிற்சியாகட்டும் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மந்த் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனதில் விதைத்து கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்தில் அதற்கான அனைத்து விதமான சிக்னல்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், எல்லாமே டக்கு டக்குன்னு முடியுது, எல்லாமே வந்து நல்ல டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுபவபூர்வமாக அதை பார்க்கக்கூடிய நல்ல மாதம் இது. இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலை சார், உயிர் மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புவாங்க, கமெண்ட்ஸ்லலாம் வரும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் எந்த தாட்ஸையும் நெகட்டிவான சிந்தனையும் வச்சுக்காதீங்க. முடிந்தவரை இப்போ இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? காற்றுள்ள போதே அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், சரியா? ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு எழுந்து ஓடுங்க. உங்களுக்கான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், விடுபட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரிவர நீங்கள் முன்னெடுத்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில சிறப்பான தேதிகள் பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முழு முயற்சியையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சய காரிய ஜெயங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி, இந்த 6ஆம் தேதி ஏதேனும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, கைக்கு பணம் காசு வாயணுமே அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 2ஆம் தேதியாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 2ஆம் தேதியும் 7ஆம் தேதியுமே உங்களுக்கு வந்து கைக்கு காசு வரக்கூடிய நாட்கள், குறித்து வச்சுக்கோங்க கேலண்டரில். இந்த தேதிகளில் உங்களுக்கான ஏதேனும் ஒரு பொருளாதார வருவாயோ, சில பேருக்கு கிஃப்ட்ஸு கூட கிடைக்கும், ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அது பார்த்தா கிஃப்டாக வந்து சேரும் இந்த தேதியில், அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உருவாகும். அதே போல் இந்த 2ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்கள் பண்ணுறதற்கான வாய்ப்பு கூட ஏதேனும் வரும். அப்படி வந்துச்சுன்னா தாராளமாக ஏற்றுக்கோங்க. பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும். 4, 7 இந்த 2 தேதிகளை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக உண்டு. இதில் 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆக்டிவிட்டீஸ், வேற எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்காதீங்க. முயற்சிகளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து முழுமையாக மனதை கட்டுப்படுத்தி ஒரு தியானம் மூலமாகவோ, ஒரு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாகவோ உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த 4ஆம் தேதி அமையுது. 7ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலமாக இருக்குது. அது நீங்கள் வந்து தெய்வ வழிபாடும் பண்ணலாம், உங்களுடைய எஃபர்ட்ஸும் நீங்கள் ஃபுல்லாக போடலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி இந்த தேதி வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலம் மிக்க தேதியாக அமையுதுங்க. இந்த தேதியில் நீங்கள் துவங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாகட்டும் அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் செய்ய கொடுக்கும். 2வது வாரத்தில் 9
ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் இந்த இரண்டு தேதிகளும் தூரதேசத்திற்கோ அல்லது வேற எங்கேயும் ஒரு வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அப்படி அமைந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை தரும். அதுவுமே பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆகும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதி, இந்த பதினாறுங்கிற தேதி வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலுமே அனுகூலமா இருக்க போகுது. பணம் காசு வேணுமா, ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை துவங்கணுமா, அல்லது பிரயாணம் செய்யணுமா, விருப்பப்பட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு வரலாம், டிராவல் பண்ணலாம். அதே போல தெய்வ வழிபாட்டின் மனம் வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கும், அமைதியாக இருக்கும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு தேதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க, அது பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக அது உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏற்ற பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இது அமைதுங்க. வாய்ப்பை மட்டும் கோட்டை விட்டுறாதீங்க. நமக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் போதே நமக்கான விஷயங்களை சாதிச்சுக்கணும். அதே போல நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளில் உங்களுக்கு எந்த ஒரு புதிய விஷயத்தை தோக்குனாலும் அது வெற்றியை தேடித்தரக்கூடிய அம்சத்தில் அமையுதுங்க. இந்த 25ஆம் தேதி வந்து உங்களுக்கு பணங்காசையுமே கூட தரும். ஏதேனும் ஒரு வெகுமதி, அது பொருளாதார வெகுமதியாகவும் இருக்கலாம், பொருட்களாகவும் இருக்கலாம், உங்களுக்கு அது நன்மையாகவே முடியும். 29ஆம் தேதி வந்து பிரயாணங்களும் அமையும், உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா அது நன்மையாகவே முடியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல் உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின்படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை, இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இல்லை ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்தி இருக்காங்கிறத செக் பண்ணோம்னாலும் அந்த பிஸ்னஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.